ஹலோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு 100th லேர்னிங். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம இன்னைக்கு இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸ் ஃபார் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் தான் பார்க்குறோம். ஸோ கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்னென்ன இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் படிச்சுட்டு போனோம் அப்படின்னு சொன்னால், ஹாஃப் இயர்லியில் நம்ம 70-70 வாங்கலாம் அப்படிங்கிறதான இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ என்னென்ன இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பொறுத்தளவுக்கு உங்களுக்கு எல்லாமே கலந்து நான் சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம இதில் வந்து டாப் 80 க்வெஸ்சன்ஸ் இருக்கும். ஸோ இந்த டாப் 80 க்வெஸ்சன்ஸ் வித்தவுட் ஸ்கிப்பிங்ல பார்த்துட்டு போனீங்க அப்படின்னு சொன்னா கன்ஃபார்ம் நீங்க வந்துட்டு சென்டம் அதாவது 70-70 எடுக்கலாம். ஸோ எல்லாமே இங்க கொடுத்துருக்க இந்த டாபிக்ஸ் ஓகேங்களா, ஸோ இந்த க்வெஸ்சன்ஸ் எல்லாமே வந்து நீங்க கன்ஃபார்மா பார்த்துட்டு போகணும். சரி, ஸோ என்னென்ன டாபிக் என்னென்ன க்வெஸ்சன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துக்குவோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் டிபிடி சாஃப்ட்வேர் பத்தி பார்த்துக்கோங்க. HTML-ஓட ஃபார்ம்ஸ் அண்ட் டெஃபினேஷன்ஸ், ஸோ பெனிஃபிட்ஸ் ஆஃப் வைஃபைஸ் என்னன்னு பார்த்துக்கோங்க, அண்ட் ஆசிட் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துக்கோங்க. ஸோ நல் மாடல் கேபிள்னா என்ன அப்படிங்கறதெல்லாம் பார்த்துக்கோங்க. அண்ட் தென் வெப் சர்வர், சர்வர்னா என்ன, அந்த வெப் சர்வர் அதெல்லாம் பார்த்துக்கோங்க. சரி, ஏரியா ஆஃப் NMS அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. MySQL-ஓட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது பார்த்துக்கோங்க. Any 4 ஆடியோ ஃபைல் ஃபார்மெட், ஸோ ஆடியோ ஃபைல் ஃபார்மெட் என்னென்ன அப்படிங்கிறது பார்த்துக்கோங்க. ஸோ கிரிப்டோகிராஃபி கரன்சி என்ன அப்படிங்கிறது கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. யூசஸ் ஆஃப் ஃபோபென் அப்படிங்கிறது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்கோங்க. ஸோ இட்ஸ் கேன் பி இதர் ஆஸ்கின் 3 மார்க் ஆர் எஸ் 5 மார்க் ஓகேங்களா, அது எப்படி வேணாலும் இருக்கலாம். ஸோ நேம் ஸ்பேசிங்னா என்ன, சூப்பர் கீ என்ன, மல்டி மீடியானா என்ன, ஜஸ்ட் இதெல்லாம் நம்ம ரேண்டமாக எப்பவுமே ஃப்ரீக்வன்ஸாக கேட்குற க்வெஸ்சன்ஸ் கேட்குற வேர்ட்ஸ் தான். ஸோ இதுலேருந்து நமக்கு க்வெஸ்சன்ஸ் கேட்கறது அப்படிங்கிறது ஈஸி தான். ஸோ இதெல்லாம் என்ன, நேம் ஸ்பேஸ்னா என்ன அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துட்டு போங்க. தென் வந்துட்டு URL-னா என்ன, ஸோ அதோட டெஃபினேஷன் என்ன, ஸோ அதுக்கு என்ன வந்து URL-ஓட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு போங்க. தென் வந்து அட்வான்டேஜஸ் ஆஃப் UPI-ஓடைய அட்வான்டேஜஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் கன்ஃபார்மாக கேட்குற க்வெஷ்சன்ஸ். ஸோ எக்ஸாம்பிள் ஆஃப் MySQL அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன். ஸோ அதே மாதிரி எடிஃபேக்ட்னா என்ன, அது அட்வான்டேஜஸ் ஆஃப் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர், இதுவும் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன், இது பார்த்துக்கோங்க. ஸோ பாப்புலர் சாஃப்ட்வேர்ஸ் என்னென்ன, ஓப்பன் சாஃப்ட்வேர்ஸு அப்படிங்கிறது பாருங்கள். ட்ராக் ஃபைல்ஸ்னால் என்னென்னு பார்த்துட்டு போங்க. OSI அதெல்லாம் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்கோங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துலாம் கண்டிப்பாக க்வெஸ்சன்ஸ் வரும். அது PHP நெக்ஸ்ட், நமக்கு PHPங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஸோ PHP ஆப்ரேட்டர்ஸ் என்ன, அப்புறம் வந்து SQL டெஃபினேஷன் ஆஃப் SQL வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் எத்தர்நெட் போர்ட் அப்படின்னா என்னென்ன, ப்ரோட்டோக்கால்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. யூசஸ் ஆஃப் USB அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிரெடிட் அண்ட் டெபிட் கார்ட்னா என்ன அப்படிங்கிறது பார்த்துட்டு போங்க. ஃப்ரீ சாஃப்ட்வேர், ஸோ ஃப்ரீ சாஃப்ட்வேர்னா என்ன, அதோட யூசஸ் என்னங்கிறது. ஸோ DDL அண்ட் MDL அப்படியோட சின்டாக்ஸ் என்ன, சின்டாக்ஸஸ் எல்லா லெசனில் இருக்க சின்டாக்ஸஸ் இருந்துச்சு அப்படின்னா எல்லா சின்டாக்ஸும் கம்பல்சரியாக பார்த்துட்டு போங்க. ஸோ MySQL லைட்டில் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் PHP அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ .com bubble அண்ட் .com burst இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன், கொஞ்சம் கம்பல்சரியாக பார்த்துட்டு போங்க சரிங்களா. ஸோ டேட்டா மெட்ஸ்னா என்ன, இமேஜ் காம்பனன்ஸ் பார்த்துக்கோங்க, அண்ட் தென் காம்பனன்ஸ் ஆஃப் எத்ரியல் கேபிள்ஸ் எப்படி எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஏசிமெட்ரிக் அண்ட் சிமெட்ரிக் ஓகே அது பார்த்துக்கோங்க. தென் அசோசியேஷன் வித் இன் மல்டிபிள் இதெல்லாமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா. ஸோ இதில் இருக்க க்வெஸ்சன்ஸை எதுவும் ஸ்கிப் பண்ணாமல் படிச்சுட்டு போங்க. ஸோ கொடுத்துருக்கதே லிமிட்டடாக தான் கொடுத்துருக்கோம். இந்த லிமிட்லையும் நீங்கள் வந்துட்டு அந்த க்வெஸ்சன் இந்த க்வெஸ்சன் விட்டுட்டு போனீங்கன்னா அது சொன்னார். ஸோ இது கம்ப்ளீட்டாக இந்த 80 உங்களுக்கு எப்படின்னா 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ் ரெண்டுமே கவரப் பண்ணி அதில் நான் ஷார்ட் அவுட் பண்ணி தான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸ் இப்போ கொடுத்துருக்கோம். ஸோ இதில் நீங்கள் வந்து ஸ்கிப்பிங் வந்து பண்ணவே கூடாது ஓகேவா, இது வந்து கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிக்கோங்க ஓகே. தென் அப்டேட் கமாண்ட் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அது நீங்கள் பார்த்துக்கோங்க. ஃபார் ஈச் லூப் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். MySQL வேரியேஷன்ஸ் ஆஃப் PHP இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எல்ஸ் இஃப் எல்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த க்வெஸ்சன்ஸ் ஃபுல்லாக நீங்கள் படிச்சுட்டு போயிட்டீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு எக்ஸாமில் 70-70 வாங்கலாம். ஸோ 70-70 வாங்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கம்பல்சரியாக நீங்கள் இந்த க்வெஸ்சன்ஸ் எல்லாமே வந்து பாருங்கள் ஓகே. ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ மீட் யூ இன் அனதர் வீடியோ அண்ட் இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். ஸோ ஆன்சில் பபாய் அண்ட் தேங்க்யூ.